Good evening to all. Today we see part 64, direct to indirect speech. This for 10th standard. We see the type interrogative sentence. Inga rules vandhu reporting verb. Inga set ingadhu ask lun maru. Yerkudame nam question type la paathu tha. Question type la vandhu nama WH then HO. In the type la varakudiya question ku congestion kadaiyadhu. But yes or no type question ku congestion if or whether. Nama mostly and the weather ngaradha eluduva. Idhila yes or no type la and the auxiliary verb be verb idha idella start aagum appadina is was or where am do did does have has had will would can could may might shall should. So, in the auxiliary verb, la, question start as na, you are using the condition whether. Yellame vandhi yes or no type la varakudiyadhu. Now, see the first question. My mother asked, am I beautiful? Ippa inga am nu varudhu. Yeah, starting day vandhi and the be verb vandhitsu. So, you are using the condition whether. So, the answer is, my mother asked whether. எப்பவுமே இந்த வேர்ப் வந்து மாறும் இல்லையா, ஆம் இந்த பக்கம் போகும், ஐ வந்து இந்த சைடு வரும். ஐ ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர், யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள தான் ஐ ரெஃபர் பண்ணும். ஸோ மதர்னு வர்றதுனால யூ ஆர் ரைட்டிங் ஷீ. தென் ஆம் என்ன ஆகும், ப்ரெசன்ட் டென்ஸ். சின்ஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், இட் இஸ் சேஞ்ச் இன் டு பாஸ்ட். ப்ரெசன்ட் வந்து பாஸ்டாக மாறு. ஸோ வெதர் ஷீ வாஸ் பியூட்டிஃபுல். யூ கம் டு த செகண்ட் க்வெஸ்சன். She said to her friend, is your new dress ready? So, said to enava mariram, asked. So, she asked her friend. Condition vandhu whether. In the is inda pakkam poyiru. In the your new dress ingadhu appadiye sendaapla inda pakkam varum. So, whether. Your vandhu eppovume refers to second one. Inga friend. Friend ingrappa boy or girl. Anyway, you can take. So, whether her new dress, இவர் வந்து ஹேர் அப்படின்னு மாறிடுச்சு. நியூ ட்ரெஸ் இஸ் எனவா மாறும், வாஸ் ரெடி. நவ் யூ சீ த தேர்ட் ஒன். சி செட் டு மீ, இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, வெறும் சி செட் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆர் யூ மேட் அப்படிங்கிறப்ப யூ வந்து யாரை ரெஃபர் பண்ணுன்னு தெரியாது. ஸோ நம்மளா இந்த இடத்துல வந்து சி செட் டு மீ ஆர் சி செட் டு ஹிம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சி ஆர் சி செட் டு ஹேர் எனிவே யூ கேன் டேக். ஸோ இந்த இடத்துல சி செட் டு மீ ஆர் யூ மேட். அப்போ நம்ம இந்த யூ இந்த பக்கம் வந்துடும், ஆர் வந்து அந்த சைடு போகும். ஸோ சி செட் டு மீ வெதர். இங்கே மீன் வர்றதுனால எப்பவுமே அது என்னவா மாறும், ஐன்னு மாறும். ஸோ வெதர் ஐ ஆர் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறுறப்போ வாஸ், வெதர் ஐ வாஸ் மேட். நவ் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் க்வெஸ்சன். சி செட் டு மீ வேர் த பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் த ப்ரோக்ராம். வேர் த பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் த ப்ரோக்ராம். ஸோ செட்டு என்னவா மாறு, ஆஸ்க்டு. ஸோ சி ஆஸ்க்டு மீ கண்டிஷன் நம்ம என்ன எழுத போகிறோம், வெதர். ஸோ சி ஆஸ்க்டு மீ வெதர். இந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் பீப்புள் இங்கே வந்துடும், வேர் வந்து இந்த சைடு போகும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் வெதர். எப்பவுமே நம்ம சொல்லிட்டே எழுதணும், அப்போதான் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணா கூட தெரிஞ்சிடும். சி ஆஸ்க் மீ வெதர் த பீப்புள், இந்த இடத்துல வேர்னு இருக்கு இல்லையா, வேர்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துன்னா யூ ஆர் சேஞ்சிங் இன் டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணா ஹேட் பீன், திஸ் இஸ் சேஞ்ச் இன் டு ஹேட் பீன். வாஸ் அப்படிங்கிறது ஹேட் பீன்னு மாறிடும். வெதர் த பீப்புள் ஹேட் பீன் interested in watching the program. Now see the fifth one. She said to us, can you lend me your book, I want it. இதுல வந்து mostly 10th க்கு வந்து ரெண்டு சென்டென்ஸ் சேர்ந்தாப்புல வரும், சிங்கிள் சென்டென்ஸா இல்லப்ப ரெண்டு சென்டென்ஸ் சேர்ந்தாப்புல வரும். இந்த செட்டு அப்படிங்கிறது என்னவா மாத்துவோம், ஆஸ்க்டு. ஸோ சி ஆஸ்க்டு அஸ், அஸ்ங்கிறது ப்ளூரலில் வரக்கூடியது. இந்த ரெண்டும் எடுத்துட்டு
condition வந்து weather. Weather. இந்த can இந்த பக்கம் போயிரும். U எங்க வரும்? இந்த இடத்துக்கு வரும். U always refers to second one. U always refers to second one. As அப்படிங்கிறப்ப they. You are changing into they. So whether they can என்னவா மாறும்? Could. So whether they could learn. எப்பவுமே first வர verb தான் மாறும். Second வந்து as it is you are writing. So can you learn? இந்த மீங்கிறது it refers to first one. I, me, இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் யார் ஃபர்ஸ்ட் பேசுறாங்களோ அவங்கள குறிக்கக்கூடியது. ஸோ வெதர் ஸோ சி ஆஸ்க்ட் வெதர் தே குட் லெண்ட் ஹேர் ஷீன் வர்றதுனால யூ ஆர் ரைட்டிங் ஹேர் யுவர் புக் யுவர் மறுபடியும் யாரை குறிக்குது இந்த செகண்ட் ஒன் இல்லையா யுவருங்கிறது செகண்ட் ஒன் ரெஃபர் பண்ணுது அப்போ ப்ளூரல் ஃபார்ம் வர்றதுனால யூ ஹேவ் டு ரைட் தேர் தேர் புக் அப்புறம் இந்த பார்ட் ஓவர் நெக்ஸ்ட் பார்ட் எழுதுறோம் அப்ப நீங்க என்ன எழுதணும் அண்ட் ஆடட் தட் வி ஆர் ரைட்டிங் அண்ட் ஆடட் தட் மறக்காம இந்த தட்டுங்கிறத போட்டுறணும் ஐ ஐ ரெஃபர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ யூ ஆர் ரைட்டிங் ஷி வாண்ட் வாண்ட் வந்து பாஸ்ட் மாத்தினா வாண்டட் இடி சேர்த்து இட் ஸோ ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க ஷி ஆஸ்க்ட் வெதர் தே குட் லென் lend her their book and added that she wanted it. Now see the sixth one. The boy said to her, have you done the homework? I have done it. Homework நீ முடிச்சிட்டியா நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ இந்த செட்டு என்னவா மாறும் asked. So you are writing the boy ask her condition என்ன வருது எல்லாமே எடுத்துட்டு whether if னு எழுதிக்கலாம் the boy asked her whether you இங்க வந்துரும் have வந்து இந்த பக்கம் போயிடும் you யார ரெஃபர் பண்ணும் செகண்ட் ஒன் அப்ப her ங்கறப்ப ஃபீமேல் கேரக்டர் இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் she whether she இந்த have என்ன மாறிடும் had past tense மாறிடும் whether she had done the homework so once again we read and check it the boy asked her whether she had done the homework now you see the seventh one we said to him have you ever gone to agra so he said to enava maarirum asked so we asked him இதெல்லாம் எடுத்துடணும் யூ இங்கே வரும் ஹாவ் இந்த பக்கம் போயிடும் யூ ரெஃபர்ஸ் டு ஹிம் அப்போ ஹீன்னு மாற்றிக்கணும் வெதர் ஹீ ஹேட் எவர் கான் டு ஆக்ரா இது த லாஸ்ட் ஒன் எயித் ஒன் த டீச்சர் செட் டு மீ ஆர் யூ கோயிங் டு ஜாயின் மெடிக்கல் காலேஜ் கோர்ஸ் ஆர் என்ஜினியரிங் கோர்ஸ் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செட் யூ ஆர் ரைட்டிங் asked so the teacher asked me condition whether இது இங்க வந்துரும் இது அண்டர் பக்கம் போயிடும் you refers to me அப்ப மீங்கிறப்ப என்ன வரும் I so whether I எப்பவுமே me அப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும் I னு மாறிடும் so whether I was going to join medical course or engineering course. Thank you.